அவர் வந்து டக்குன்னு இங்கிலீஷ் டைட்டில் வச்சுட்டு போயிருவார் நெல்சன், அதெல்லாம் டைட்டிலுக்குலாம் மெனக்கிட மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இங்கிலீஷ் டைட்டில் வச்சுப்பாங்க, ஆனா கிரிமினல் வைக்க மாட்டாங்கல்ல. ஆமா ஆமா ஆமா, அதனுடைய இமேஜ்க்கு அப்படி ஒரு டைட்டில் வைக்க மாட்டாங்க. ஆமா ப்ரோ, அப்புறம் கிரிமினல் படம் கிரிமினல் படம்னு சொல்லிட்டு டாக்ஸ் போயிட்டு இருப்பாங்க. என்ன இந்த இந்த தடவை அவர் ஸ்கிரீன் பிளேல நல்லா தெளிவா இருப்பாரு, அதுதான் பாத்துக்கணும். பார்க்கலாம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அதாவது எல்லாம் பண்ணக்கூடிய விஜய் சாரை வச்சு இப்படி பண்ணிட்டாரு. ரஜினி சார் கொஞ்சம் அவர் பைசுக்கு ஏத்த மாதிரி முடிஞ்சறிக்கை தான் பண்ணுவாரு. சோ தெரியல, அந்த ஒரு படம் இப்படி ஆயி போச்சு அடுத்த படம்ட்டு நம்பிக்கை நம்பிக்கையா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ரொம்ப வருத்தப்படுற அளவுக்கு அவர் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்னன்னா, நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. நெல்சன் படம் போது விக்ரம் படத்தோட ஈக்குவல் பண்ணி சொல்லும் போது ஒரு கமல் ரசிகர் நமக்கே வந்து கஷ்டமா இருக்கு, ஏன் இதோட கனெக்ட் பண்றாங்க அப்படின்னு. நம்ம நம்மளோட வெற்றியை கொண்டாடலாம்ல. ஓகே, சினிமாவை பார்த்தா அது வந்து ஒன்றும் தெரியாது, சில ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆ ஆமா ஆமா. இப்போ ரஜினி சார் படம்ங்கிறது எப்பயாச்சும் அதுலயும் இப்படி அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சில ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவனுங்க ரொம்ப வருத்தப்பட்டு அவனுக்கு பேசுறதுதான். மத்தபடி சினிமா ஜென்ரல் சினிமாவை பாக்குறவங்க யாரு இந்த மாதிரி பேசுறாங்க? கரெக்ட் கரெக்ட். இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, யூடியூப் சேனல்கிட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு, அதனால போட்டு ட்ரோல் பண்ணிட்டு நிறைய சேனல்ல கண்டென்ட் என்ன, இந்த சினிமா பற்றி ஸ்பேஸையே எடுத்து போடுறானுங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு கண்டென்ட் பஞ்சம், கரெக்டா தான் சொல்றது. ஏதாவது கடைசி எடுத்து போட்டுருணும் அந்த மாதிரி தான் இருக்காங்க அவங்க. அதான் ஒரு சின்ன அதுல கண்டென்ட் இருந்தா அதை ட்ரோல் பண்ணி அப்படியே இன்னும் ஏகப்பட்ட சேனல் வந்துருச்சு பத்தாதுக்கு. இதை வந்து நிறைய பேர் விரும்பி பாக்குறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அவங்க இப்போ உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை, அதாவது ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு சென்சிபிளா அவங்க கொண்டு போவாங்க அப்படின்றது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு அப்டேட்டு இல்லை விஜய் வீட்டில் ஏதாவது ஒரு அந்த சம்பந்தம் அவங்க ஃபேமிலி ரிலேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா இவங்க போர்ட்ரேட் பண்ற விதமே வேற, நடந்த சோகம் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுவாங்க, இஷ்டத்துக்கு போடுவாங்க. அதனால ரொம்ப ரொம்ப டேஞ்சர் தான். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. என்ன இனி ஒரு இனி அடுத்தது ஒரு நெல்சன் மேல ஒரு நம்பிக்கை வர மாதிரி படம் எடுத்துட்டாருன்னா அது இதெல்லாம் தொலைஞ்சு போயிடும். அது வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இல்ல அவர் நெல்சனுக்கு அவர் இதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய கெரியர்லாம் இருக்கு. ஆனா வந்து இப்போ ரஜினி சாருங்கிறதுனா அதுதான் கொஞ்சம் வந்து அதாவது அவர் இனிமேல் லிமிட்டடா தான் படம் பண்ண போறாருன்ற மாதிரி தெரியல. இருந்தாலும் அவர் வயசுக்குன்ற மாதிரி நாமளா ஒரு அசியம் பண்ணோம்ல, இவருக்கு வந்து இதுக்கப்புறம் அஞ்சு படமோ ஆறு படமோ தான் நடிக்கிற மாதிரி அதுக்குள்ள ஒரு நல்ல படம் கொடுக்கணும். ஸோ இப்போ நெல்சன் இந்த மாதிரி ஒரு லைன் அப்ல இருக்காரு, நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஏற்கனவே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அது இப்போ ரஜினி சார் படம்ன்றதுனால இன்னும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ரஜினி சார் வந்து இந்திய லெவல்ல ஒரு பெரிய அதனால ரொம்ப சென்சிபிளான ஒரு ஒரு இதுதான். இதை சொதப்பிட்டாருன்னா நெல்சன் வந்து காலம் ஃபுல்லா பிக் ஆக்டர் இல்லாம சிவகார்த்திகேயன் அப்படின்ற மாதிரியே போற மாதிரி. லைகா ப்ரொடக்ஷன்ல ஏதோ அனௌன்ஸ் பண்ணது, அத பத்தி ஏதாவது தெரியுமா ப்ரோ? சந்திரமுகிட்டோ அதுவா? லைகா ப்ரொடக்ஷன்ல வந்து இப்போ வந்து இந்தியன் 2 மறுபடியும் எடுத்து பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்காங்க நம்ம விக்ரமோட சக்சஸ் பத்தி. அந்த சாவி பார்த்து நீங்க கண்டுபிடிச்சீங்களா சந்திரமுகிட்டோன்னு? இல்ல இது டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு ப்ரோ ஆல்ரெடி. அப்ளஸ் அந்த சாவி பார்த்தா, ஆமா அது ஒரு சாவி பார்த்தே கண்டுபிடிச்சிருந்தேன். அந்த லாரன்ஸ் வர பண்றாருன்னு லைக் நினைக்கலாம். அது தரல ப்ரோ, ஆனா இது சந்திரமுகிட்டோ. அது வணக்கம் நிதின் ப்ரோ, வணக்கம். நெக்ஸ்ட் ராஜ்குமார் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஏதாச்சும் படம் பண்றாங்களா? அது இவங்க கமல் சார் சொல்லியிருந்தாரு. ஆமா, இவர் கமல் சார் சொல்லியிருந்தாரு சிவகார்த்திகேயன் வச்சு பண்றாங்க. அது அனௌன்ஸ் பண்ண உங்களுக்கு தெரியுமா? அது முன்னாடி அந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு ஜி, கமல் பிளஸ் எஸ்கேப். ராஜ்கமல்
அப்புறம் ராஜி கமல் பிலிம் ஃபேக்டரி அந்த ப்ரொடக்ஷனை பத்தி கேக்குறாரு. இவர் சொல்லிருக்காருல கமல் சார் வந்து விஜய் சார் வச்சு மேபி தலைவர் 67 இல்ல தலைவர் 67 வந்து லலித்துக்கு பண்றாங்களே அந்த 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ தெரியல அது என்ன இன்னும் அபிஷியலா முடிவு ஆகல 66 அப்புறம் பாக்கலாம் தெரியல சரியா தெரியல ஆனா இவர் சொல்லிருக்காரு பாக்கலாம் 67 வந்து லலித் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு ஆனா டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே ராஜ்குமார் பிலிம்ஸ் அவங்களுக்குதான் ஒரே டிஸ்ட்ரிபியூட்டருக்கே வைக்கிறாங்க அவரு தான் இப்போ தியேட்டர்ல எந்த படம் ஓடுன்ற மாதிரி ஒரு இது சில பேர் எல்லாம் நினைப்பாங்கல்ல தியேட்டர்ல இந்த டைம்லதான் இந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு பட் அவர் வந்து அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட லாஸ் இல்ல மணி பொறுத்த மணி விஷயத்துல லாஸ் இல்ல அந்த மாதிரி சொல்றாங்க எப்படின்னா அவர் இப்போ அரசியல் இருக்கிறனால அரசியலும் பண்ணுவாங்க இதை வச்சு அதையும் பண்ணுவாங்க சொல்ல முடியாது அது நீங்க சொல்றது ஆக்சுவலா இது இன்டெரக்டா சொல்றதுதான் கட்சியில இருக்காங்க இப்போ ஆட்சியில இருக்கிற கட்சி வேற சோ அதனால சரி ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ வேற ஏதாச்சும் அப்டேட் இருக்கா சினிமா பத்தி ப்ரோ தான் சொல்லணும் ஆமா சினிமா பத்தி தான் சொல்லணும் சினிமா பத்தி ப்ரோ சிவ டைரக்டர் சிவா தளபதி சன் பிக்சர்ஸ் போட்டிருந்தது கன்ஃபார்மா அது வந்து ஆக்சுவலா நியூஸ் வந்து சொல்லுங்க சினிமா பத்தி அது வந்து ஆக்சுவலா ஒரு மீட் அப் அவர் கதை கேட்டிருந்தத தான் சொன்னாங்க ஆனா ஸ்டோரி தெரியலனா இப்போ ஏதோ அடுத்து இன்னும் ஒரு வாரத்துல வந்து மறுபடியும் அஜித் வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ண டைரக்டர் கூட ஒரு மீட்டிங் பண்றாராம் அது வெங்கட் பிரபுவா விஷ்ணுவர்தனான்னு தெரியல ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷ்ணுவர்தன் அவர் கூட பண்ணா நல்லா இருக்கும் விஷ்ணுவர்தனா இருக்கணும் ப்ரோ தளபதி எனக்கு டவுட் தான் நினைக்கிறேன் ப்ரோ நீங்க டாக்டர் போயிட்டு ப்ரோ அது கன்ஃபார்ம் ஆகுமா என்னன்னு தெரியல நமக்கு சிவா தளபதி நீங்க சிவா டைரக்டர் பண்ண கூடாது தளபதியா ஏன் பிடிக்கலன்றீங்க லோகேஷோட முடிச்சுட்டு அடுத்து அட்லி அப்புறம் வெற்றி மாறன் அதுக்கப்புறம் லைன் அப்ல தான் எனக்கு தெரிஞ்சு நெல்சனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் மறுபடியும் வெற்றி மாறன் அப்புறம் அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு ஆக்சுவலா அது ப்ராஜெக்ட் அவர் வந்து ஜஸ்ட் மீட் பண்ண போயிருந்தாரு அவ்வளவுதான் அவர் பண்ண சரி ப்ரோ இப்ப தலைவர் 169 ஹிட் ஆயிடுச்சு தர மாட்டாரா வேற ஏதாச்சும் அப்டேட் இருக்கா ப்ரோ பிரபுதேவா அவங்கள பத்தி ஏதாச்சும் ஜெயம் ரவி அடுத்த மாசம் 1st அதுக்குள்ளயே இவங்க ஆடியோ லான்ச் முடிச்சிடலாம்னு எல்லாம் செட்டு போட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க அறிவிச்சிருக்காங்க போக போதா பாக்கணும்
கன்ஃபார்ம் தான் ஜி. ஓகே ஓகே ஓகே. வேற ஏதாவது பா ரஞ்சித் கூட ஒரு படம் பண்றாரு, அது என்ன சொல்லு, ஷூட்டிங் போறாங்களா? அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையில இருக்குங்களான்னு சொன்னாங்க. இப்போ அந்த சூர்யா சிவா டைரக்ஷன்ல ஒரு படம் அந்த ஸ்டுடியோ கிரீன் எடுக்கிறாங்கல்ல. ஹலோ, அது மேபி பாலா மூவி முடிச்சுட்டு தான் வருவாருன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அது ப்ரொடக்ஷன் ஹவுஸே மாற்ற போறாங்களா மேல் தில்ராஜ் பண்ற மாதிரி கேள்விப்பட்டேன். மேபி இருக்காது ஜி, அவங்க எல்லாம் சொந்தக்காரங்க தானே. ஸ்டுடியோ கிரீன் போது ஹலோ சினிமாப்பட்டி ப்ரோ, கே என் ராணவேல் ராணவேல் ராஜா சாருக்கு சூர்யா கமிட் பண்றது உறுதியா ஜி? அப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கா? ஒரு ஒன்று சொல்றாங்க, கே என் ராணவேல் ராஜா சாருக்கு வந்து ஒரு படம் பண்ணி தரதா அப்படின்னு சொல்லியிருக்காரு அம்மா சூர்யா அப்படின்னு சொல்றாங்க. வாய்ப்பு இருக்கு, ஆனா இப்போதைக்கு அதை எதிர்பார்க்க வேணாம். ஓகே ஜி, ஓகே ஜி. ப்ரோ இந்த லைக் தளபதி சரி, தலையும் சரி, வர படத்துக்கு எவனும் இதுல இல்ல, 62 அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஹலோ, புரியல, வர படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம ஸ்டேட்டா 62 அப்புறம் 67 அந்த மாதிரி தான் நிறைய பேர். இல்ல இல்ல போஸ், நான் 62 ஏன் கேக்குறேன்னா எக்ஸைட் பண்ணதுன்றது அர்த்தம். ஆமா ஆமா, அந்த புது காம்பினேஷன், புது காம்பினேஷன்ல அதுதான் எக்ஸைட் பண்ணது. தளபதி 66 ஒரு இன்ட்ரஸ்ட் இல்ல, ஃபேமிலி கட்டிட்டு எமோஷனல் சொல்லிட்டாங்க, அது இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அது எப்படி ஒரு விஷயம் ப்ரோ, தளபதி 66 நீங்க ஃபேமிலினா இங்க இருக்கிற மாதிரி இந்த சிவா படம் ஃபேமிலின்ற மாதிரி நீங்க பயப்பட வேண்டாம். வம்சி கண்டிப்பா ஃபேமிலி, அவரோட டச் வந்து வேற மாதிரி இருக்கும், எமோஷனலா ரொம்ப இருக்கும். ப்ரோ தெலுங்கு சினிமா தோலால வந்து நாகார்ஜுனா, நீங்க படம் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனாக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அது வந்து உயரம், அப்புறம் சந்திக்கிற பர்சன்ஸ், அப்புறம் அவரை பயப்படுவார் ஒரு வகையில, அது வந்து ஒரு ஃபீலிங்ஸ் அருமையா காட்டியிருப்பாங்க எமோஷன்ஸோட. அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் தான் தளபதி விஜய்க்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த படத்துல. அப்படி அப்படிலாம் இருந்தா நல்லா இருக்குமா ப்ரோ? ப்ரோ இன்னொரு விஷயம், அவங்க அப்பா ஒரு, அதாவது விஜய் சாரே அப்பா ரோல்ல வேற ஒண்ணு நடிக்கிறாரு, டபுள் விஜய்ன்ற மாதிரி லீக் ஆச்சுல. அது இல்ல ப்ரோ, இல்ல இப்போ நான் சொல்லல, இதுக்கு முன்னாடி இன்னொரு போட்டோ லீக் ஆச்சு, அதுல அப்படி சொன்னாங்க. அதே மாதிரி தான் இருக்காரு, அந்த பீஸ்ல இந்த மாதிரியே தான் கொஞ்சம். ஆமா, அதுக்கு முன்னாடி இன்னொரு போட்டோ ஒரு லீக் ஆச்சு, அதுதான் ப்ரோ. அத ஃபுல் எனக்கு என்ன சொல்றேன்னா, விஜய் போலீஸ் அம்மா படத்துல ப்ரோ அப்படியே வேண்டாம், இல்ல இல்ல வேண்டாம், சினிமா பத்தி இல்ல வேண்டாம். உண்மையா ப்ரோ சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. ஆமா ஆமா, சைக்கால புக்கர் இல்ல 67 கே இப்ப நாலாவது கதை மாதிரின்றாங்க. இது காலத்துல மாதிரி குடும்பத்துல எல்லாரும் போலீஸ் இருப்பாங்க அந்த மாதிரி. ஹலோ ப்ரோ, ஹலோ சினிமா பத்தி நண்பா, உனக்கு தெரியாதது ஒண்ணு இல்ல, இவங்க சும்மா பரப்பி இவங்க மைண்ட்ஸ் பிக்ஸ் பண்றதுதான்.
அது போக விட்டு புறமட்டில் அடிக்கிற கதையா, யாரும் நம்ப கூடாது அதெல்லாம். ஆனா நம்ப வச்சிருவானுங்க சுத்தி என்ன பண்றது. எனக்கு தெரிஞ்சு இது 67 அப்டேட் வராதுன்னு நினைக்கிறேன். இப்ப தளபதி ஒரு ட்விஸ்ட் பண்ணிரணும், 67 அக்னி கூட செம்மையா இருக்கும். நிதின் ப்ரோ, ஆக்சுவலா என்ன வேணா நடக்கலாம். இப்ப ஏகேவே வந்து திடீர்னு 62 அப்டேட் விட்டார்ல நோட்டீஸ் மாதிரி. அதுவா கூட இருக்கலாம் எனக்கு தோணுது ப்ரோ. ப்ரோ அது கன்ஃபார்ம் இல்ல ப்ரோ. ஏகே அது தெரியல ப்ரோ. அது ஏகே இது சுதா கொங்கரா கூடவா? ஆ ஆமா, அது ஆக்சுவலா சொல்லிருந்தாங்க. ப்ரோ அது டைரக்டர் ப்ரொடியூசர் தான் ஃபிக்ஸ் பண்ணி இருக்காங்க. இன்னும் ஆக்டர் ஃபிக்ஸ் பண்ணி, அவங்க லைன் அப்ல இன்னும் ஏகப்பட்ட படம் இருக்கு. இல்ல ப்ரோ, இவர் ரெண்டு படம் முடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆயிடும்ல ப்ரோ. இப்ப நெக்ஸ்ட் வருஷம் ஆயிடும். ஆமா ஆமா ஆமா, அதான் கரெக்ட்.